ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ மொபைல் நம்பருக்கு காலர் டியூன் செட் பண்ணுறது எப்படி, அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஜியோ காலர் டியூன் செட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு வருடமா அல்லது ரெண்டு வருடமானு சரியாக ஞாபகம் இல்லை, சாவன் அப்ளிகேஷனும் ஜியோ அப்ளிகேஷனும் ஒன்றா சேர்ந்து ஜியோ சாவன் அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்குனாங்க. அந்த அப்ளிகேஷன்லேயே காலர் டியூன் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க வசதி. அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து காலர் டியூன் வந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மட்டும் இதில் வந்து ஜியோ சாவன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது சில பேர் வந்து ஒரு ஆஃபர் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது என்ன, எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் ஜியோ சாங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இது பிடிச்சிருந்துன்னா மாதம் மாதம் 99 ரூபா, வருஷத்துக்கு கட்டினா 33 ரூபா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். 360 ரூபா 370 ரூபா நம்ம வரும்னு நினைக்கிறேன் வருஷத்துக்கு கட்டினா, அப்படி ஒரு ஆஃபர் வந்து இருக்கும்னு சொல்லி காட்டிட்டுப்பாங்க. அதில் சில பேர் கிளிக் பண்ணவங்க, அதாவது டச் பண்ணவங்களுக்கு மட்டும் ஜியோ காலர் டியூன் ஒரு தடவைக்கு மேலே, அதாவது மாதத்தில் ஒரு தடவைக்கு மேலே, ரெண்டாவது தடவை அல்லது மூணாவது தடவை செட் பண்ணும்போது நீங்கள் வந்து பே பண்ணுங்கள், பே பண்ணி சொல்லிட்டு ஜியோ சவுண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ண சொல்லி மாதத்துக்கோ அல்லது வருஷத்துக்கோ பே பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு தொல்லையில் இருந்துக்கிட்டு இருந்தது. அந்த தொல்லையிலேருந்து எப்படி நம்ம வந்து காலர் டியூன் செட் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை ஜியோ அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நிறைய பேர் கண்டிப்பாக மொபைலே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மை ஜியோ அப்ளிகேஷனே ரொம்ப சுலபமாக வந்து நம்ம வந்து கலர் டியூன் செட் பண்ணிக்க முடியும். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஜஸ்ட் மினிட். ஜியோ அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஐஃபோன் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். நீங்கள் வந்து சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி, அதாவது ஜியோ நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனில் தள்ளிட்டு வரும்போது கீழே ஜியோ டூன்ஸ்னு இருக்கும். இப்போ நான் டச் பண்ணி காட்டுறேன், அந்த இடம் தான் நான் வேணால் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு பென்சிலால் ஒரு கோட் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இடம் தான். இந்த ஜியோ டூன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ரொம்ப சுலபமாக வந்து சாங் வச்சுக்கலாம். நான் காட்டுறேன். இப்போ நான் ஜியோ டூன்ஸுங்கிறத கிளிக் பண்ண போகிறேன். இந்த ஜியோ டூன்ஸை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு பாட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து என்னதில் வந்து கட்டது, நீங்கள் எந்த பாட்டுமே வைக்கலை, இதுக்கு முதல்ல எந்த பாட்டுமே வைக்கலைன்னா வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் ஏற்கனவே பாட்டு வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து வரும், சேஞ்ச் பண்ணுவோம் அல்லது டீஆக்டிவேட் பண்ணுவோம். அதாவது இருக்கிற பாட்டை நீங்கள் இந்த எடுக்கணுமா அல்லது வந்து வேறு எதுவும் பாட்டை மாற்றிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் வேறு பாட்டை மாற்றினா தான் ரொம்ப சிம்பிளாக வந்து மாட்டிக்க முடியும். நான் அதையும் காட்டுறேன். இந்த ஜியோ டூன்ஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணும்போது, அதாவது மை சப்ஸ்கிரிப்ஷன் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜியோ டூன்ஸ் லைப்ரரிங்க நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து எல்லா பாட்டுமே வரும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பாட்டை ஸ்பெல்லிங் தப்பு இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஜியோ சாவன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக வந்து எந்த பாட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மை ஜியோ அப்ளிகேஷனில் கொஞ்சம் கஷ்டம்தான் பாட்டை வந்து ஒரு ஒரு பாட்டை நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு வேணும்னா அந்த பாட்டோட படத்து பேர் அல்லது அந்த ஆக்டர் பேர், உதாரணத்துக்கு உங்களுக்கு பிகில்லேருந்து ஏதாவது ஒரு பாட்டு வேணும்னா பிகில்னு சர்ச் பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் விஜய்னு சர்ச் பண்ணலாம். அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு ஒரு பாட்டாக வரும். உங்களுக்கு வேணுங்கிற பாட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து தலைபோல வருமானு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன், வந்திருக்கு பாட்டு. நம்ம வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஜியோ டூனுங்கிற நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும், நீங்கள் வந்து பாட்டை மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு மாதத்துக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது, நீங்கள் எத்தனை பாட்டு வேணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஜியோ ஜியோ சாவன் அப்ளிகேஷன் வந்து ஜியோட ஓன் அப்ளிகேஷன் கிடையாது, ஜியோவும் சாவனும் ஒன்று சேர்ந்த அப்ளிகேஷன்னால நீங்கள் வந்து மாதம் மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் மை ஜியோ அப்ளிகேஷன் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எத்தனை பாட்டு வேணாலும் மாதத்தில் எத்தனை வேணாலும் மாற்றிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.